இயேசுவுக்கு நன்றி இயேசுக்கே புகழ் இயேசுக்கே மகிமை மரியே வாழ்க என் பேர் விமலா என் ஊர் வந்து கன்னியாகுமரி மார்த்தாண்டம் அந்த பக்கம் நான் வந்து மலங்கரை கத்தோலிக்க சர்ச்சுக்கு போகிறேன் பிள்ளை நான் இங்கே வந்த காரணம் வந்து முதல்ல நான் சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன் போயிட்டு இருந்தப்போ ஒரு ஒரு கிருபாசன பத்திரம் என் கையில் வந்து அப்போ எதுவுமே சொல்லாமல் ஒருத்தங்க தந்தாங்க சரி எதனாலேன்னு தெரியல சரி நம்ம பேப்பரோட பேப்பராக அதையும் வாசிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வீட்டில் கொண்டு போனேன் கொண்டு போயிட்டு அது ஒரு மூணு நாள் கழித்து அது திரும்ப அந்த பேப்பர் வந்து என் கண்ணில் பட்டு பத்திரம் வந்து என் கண்ணில் பட்டு அப்போ நான் சரி முழுசாக வாசித்தேன் வாசித்த பிறகு அது வந்து ஒரு ஏப்ரல் பதினொன் பதினாலாம் தேதி ஏப்ரல் தேதி வந்து அந்த பேப்பர் என்னோட கையில் கிடச்சி ஏப்ரல் பதினாலாம் தேதி நான் அதை வாசிச்சேன் வாசிச்சிட்டு பேப்பரோட பேப்பராக தான் அதில் கொண்டு வச்சேன் சரி எப்போவாவது ஒருக்கா இந்த ஆலயத்துக்கு போவக்கு நமக்கு வாய்ப்பு கிடச்சா போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் என்ன செய்தேன் அப்படியே கொண்டு வச்சேன் பேப்பர் திரும்ப திரும்ப அது ஏன்னா கண்ணில் பட்டுட்டே இருக்குது ஆனாலும் அதை நான் அதை பெருசாக எடுக்கலை அப்புறமா வந்து என்னோடய மகன் வந்து பிஇ முடிச்சுட்டு எம்இ ஃபஸ்ட் இயர் முடித்தா அப்போ வந்து அவளுக்கு வெளிநாடு போகணும்னு ஆசை அதை கம்ப்ளீட் பண்ண முன்னாடி திடி அவளுக்கு வெளிநாடு போகணும்னு ஆசை அப்போ சரி என்ன பண்ணுறது ஒரு வாய்ப்பும் இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே இருந்தப்போ சரி ஏதாவது வாய்ப்பு வந்தால் போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் அப்போ அப்படி இருக்கங்க பதினாலாம் தேதி நான் இந்த பத்திரத்தை வாசித்தேன் அன்னைக்கு நைட்டு ஒரு பையன் வந்து ஆண்டி பிரின்ஸிய என்னோடய மகளை துபாய்க்கு விடுறீங்களா விசா இருக்குது அடுத்து நான் டிக்கெட்டும் உடனே போட்டு இந்த மாதத்துலேயே அனுப்பி வைக்கலான்னு சொல்லிட்டு அப்போ காசு எதுவுமே இல்லை அப்போ இது எதனால் எப்படி நடந்ததுன்னு எனக்கு புரியலை அப்படின்னா அந்த பத்திரம் வந்து என்னோட கையில் கிடச்சப்போ அவங்க தன் அவங்க எதுவுமே சொல்லலை அதனால் எனக்கு இது பெருசாக தெரியலை சரின்னு சொல்லிட்டு சரி தம்பி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொன்னேன் அப்போ எல்லாமே வெகு சீக்கிரமாக நடந்து வெளிநாடு அந்த விசா வந்தது டிக்கெட் எடுத்தது எல்லாமே பதினஞ்சு நாளத்துக்குள்ள இ ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி அவன் வெளிநாடு போயாச்சு திரும்ப இனி நான் இது இந்த இது பெருசாக நினைக்கல அப்போ தான் ஒரு ஜனவரி பிப்ரவரி மூணாந்தேதி வந்து ஒருத்தங்க கேட்குறாங்க கிருபாசனம்னு ஒரு ஆலயம் இருக்குது நமக்கு போகமான்னு ஆமாம் அடுத்த நிமிஷமே நான் சொல்லிவிட்டேன் சரி போவோம் அப்படின்னு திரும்ப நாங்க வந்து சரி தமிழ் இந்த இது ஆராதனை நடக்கிறது வந்து ஜனவரி ரெண்டாவது வாரம் எல்லா மாதம் ரெண்டாவது வாரம் அப்படின்னு சொன்னாங்க அதனால் அந்த மாதம் பதினான்காம் தேதி ஜனவரி பிப்ரவரி பதினாலாம் தேதி இதே இன்றைக்கி வந்து ஒரு வருஷம் ஆகுது பதினான்காம் தேதி நாங்கள் இங்கே வந்துட்டோம் வந்து நிறைய தடைகளை தாண்டி எல்லாம் ரெடி பண்ணிட்டு தடையாள தாண்டினா நிறைய அப்போ எனக்கு கூட வருவேன்னு சொன்னாங்க ரெண்டு பேர் அவங்க வரவே இல்லை இங்கே இனி வரலை நீ எப்படி போவே அப்படின்னு அப்போ நான் சொன்னேன் நான் முடிவு பண்ணது நான் பண்ண தான் கண்டிப்பாக போவேன் அப்படின்னு அப்போது சரின்னு சொல்லிவிட்டு எல்லாம் முயற்சி ஒரு பயம் உண்டு கேரளாவாக இருக்குது பயம் உண்டு சரி எப்படியாவது நம் வாய்ப்பு வந்திருக்கு நம்ம இதை பயன்படுத்துவோம் சொல்லிவிட்டு நானும் கிளம்பிட்டேன் அப்போ அவங்க என்ன பின்னாடி ரெண்டு பேரும் வந்தாங்க வந்துட்டு சரி நாங்கள் உடம் வந்து உடம்படி ஒன்றுமே தெரியாது ஆனாலும் உடம்படின்னு என்னான்னு கூட தெரியாது ஆனாலும் உடம்படி எடுத்துட்டு போயிட்டோம் போய் திரும்ப அந்த ப்ரேயர் எல்லாம் ஃபாலோ இருந்தோம் ஃபாலோ பண்ணிவிட்டு அப்போ என்னோடய மகன் வெளிநாடு போயாச்சு போய் அங்கே ஒன்றரை மாதம் வேலை இல்லை வேலை கிடைக்காம இருந்தால் ஒவ்வொரு கம்பெனியாக யார் இறங்கி யார் இறங்கிட்டு இருந்தா அப்போ தான் நான் நினச்சேன் சரி நான் உடம்படி எடுத்துருக்கேனே நம்ம இந்த விண்ணப்பத்தை திரும்ப நம்ம அந்த மாதாக்கிட்ட வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த விண்ணப்பத்தை வச்சேன் வச்சோம் அப்படியே ஜபம் பண்ணிகிட்டு இருந்தேன் திரும்ப அந்த இதில் ஒன்றுமே நடக்கலை திரும்ப மார்ச் வந்து பதிமூணாம் தேதி வந்து நான் இங்கே வரேன் அடுத்த மாதம் ரெண்டாவது தி இந்த திங்கள் இந்த கிளம் இந்த தமிழ் நடக்கிற அன்னைக்கு சரி திரும்ப இங்கே வந்தேன் இங்கே வந்துட்டு நான் வீட்டுக்கு போகிறேன் வீட்டுக்கு அம்மா இட இட வழியில் வச்சு அம் சொல்லி அம்மா ஒரு கம்பெனியில் கூப்பிட்டுருக்காங்க ஆ சரின்னு சொல்லிவிட்டு நான் ஒன்றுமே வாக்கு கொடுக்கல வீட்டில் போய் நான் ப்ரேயர் பண்ணேன் ப்ரேயர் பண்ணிவிட்டு நீ நீ அந்த கம்பெனியில் நாளைக்கு போய் வாக்கு கொடு வாக்கு கொடுத்துட்டு வா அப்போ வாக்கு கொடுக்க போனவா அங்கே ஆஃபர் லெட்டரில் சைன் பண்ணியாச்சு அன்றைக்கே சைன் பண்ணியாச்சு மார்ச் பதினாலாம் தேதி அப்போ மார்ச் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி அதுவும் பதினாலாம் தேதி எல்லாமே இந்த பதினாலாம் தேதினு உள்ள டேட் வந்து பெரிய ஒரு அற்புதம் நடக்கக்கூடிய டேட்டாக இருக்குது அப்போ வந்து அது டே வேலைக்கு அவன் போயிட்டான் திரும்ப வந்து எங்கள் வீட்டில் வந்து நிறைய பிரச்சனை இருந்து அப்படின்னா ஒவ்வொரு நான் உடம்படியில் ஆறு நியோகம் வச்சுருந்தேன் அதில் வந்து முத உடம்படி வந்து என்னோடய கணவர் வந்து என்னோட பேசாமல் இருந்தாங்க எந்த பிரச்சனையும் இல்லை சண்டை இல்லை எதுவுமே இல்லை ஆனால் பேசாமல் இருந்தாங்க எதனால் இருக்கா அவங்க சவுதியில் இருக்காங்க பேசவே இல்லை நானூற்றி இருபது நாள் என்கிட்ட பேசவே இல்லை அப்போ நான் திரும்பவும் மிஸ் கால் கொடுத்து 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 பேச அவங்க பேஸ் நான் நல்லா ட்ரை இருந்தேன் அவங்க பேசவே இல்லை சரி அதை அப்படின்னு ப்ரேயர் பண்ணி பண்ணி சோர்ந்து போய் நான் அதை விட்டுட்டேன் அப்புறமா வந்து திரும்ப இவருக்கு கை கால் எல்லாம் வந்து ஒரு மாதிரி சொறி சொறி எல் ஒரு மாதிரி எல்லாம் வந்துட்டு சிறங்கு எல்லாம் வந்துட்டு அப்போ அந்த அந்த நோய் வந்து அவருக்கு ரொம்ப அலட்டிகிட்டு இருந்து அதனால் அந்த அவங்களுக்கு முதலாளி வந்து ஏதோ சொன்னு சொல்லிவிட்டு சண்டை போட்டுட்டு வேலைக்கு ஒன்றரை மாதம் போகாமல் இருந்தாங்க வேலைக்கு போகாமையும் அடுத்து அவர்டையும் சண்டை போட்டு நான் ஊருக்கு வருவேன் அப்படின்னு அப்போது இங்கே வீட்டில் வந்தாலும் எந்த வேலையும் கிடையாது எதுவுமே இல்லை பிள்ளைங்க ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க வீடு இல்லை அப்போ என்ன பண்ணிதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் அவள் வெளிநாட்டில் இருந்தாலும் மூத்த மக வந்து வெளிநாட்டில் இருந்தாலும் அவள் ஆன்லைன்லேயும் நாங்கள் வந்து வீட்டிலே மாட்டு ஜெபம் ஜபம் பண்ணிகிட்டே இருந்தோம் மூணு பேரும் ஜபம் பண்ணிகிட்டே இருந்தோம் திடீர்னு அவர் வந்து இந்த கை காலில் எனக்கு சரியாயிட்டு என் மகளிட்ட தான் சொன்னாங்க கை காலெல்லாம் அந்த வலியெல்லாம் சரியாயிட்டு அடுத்து வேலைக்கும் அவர் திரும்ப கூப்பிட்டாங்க அந்த சண்டையெல்லாம் தீந்து அப்படின்னு சொன்னா அது நான் வந்து நியோகத்தில் வச்சேன் அது ஒன்று அடுத்து என் நானூற்றி இருபது நாள் பேசாமல் இருந்ததுக்கு அது திரும்ப திரும்ப ஜோம் பண்ணிட்டே இருந்தேன் அப்போ எதுவுமே நடக்கலை அப்போ நான் வந்து நான் நவம்பர் மாதம் வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி என்னோடய கல்யாண நாள் அப்போ நவம்பர் மாதம் வந்து தேதி ரெண்டாவது உடம்படி எடுத்தேன் நான் திரும்பவும் வந்து எடுத்துட்டு சொல்லிட்டு மாதாவிட்ட சொல்லிட்டு போனேன் எனக்கு வந்து நிறைய நான் இவ்வளோ ஜோம் பண்ணிகிட்ருக்கேன் ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன் ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்கள் நடக்குது ஒவ்வொரு காரியங்களாக நடக்குது ஆனால் இவர் மட்டும் என்கிட்ட பேசல அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்கள் அதாவது மைக்ரோ ஃபைனான்ஸ் லோன் அது இதெல்லாம் உண்டு சின்ன சின்ன காரியங்கள் எல்லாமே நல்ல சந்தோஷமாக நடக்குது ஆனால் அவர் எந்த ஒரு காரணமாக பிரச்சனையாக என்ன பிரச்சனைன்னு கேட்டால் சொல்ல தெரியாத அளவுக்கு அவங்களுக்கு வந்து இந்த என்கிட்ட சண்டை போட்டுட்டு பேசாமல் இருக்காங்க சரி அப்படின்னு நவம்பர் மாதம் ஏழாம் தேதி வந்து நான் இது உடம்படி எடுத்துகிட்டு போயிட்டு மாதாவிட்ட சொல்லிட்டு போனேன் நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்னோட கல்யாண நாள் நவம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை வருது அன்னைக்கு லீவ் எடுத்து நிற்பாங்க நவம்பர் மாதம் இருபத்தி மூணாந்தேதி வந்து நான் ஜபம் பண்ணிகிட்டே இருக்கேன் ஜபம் பண்ணிவிட்டு அன்னைக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் இந்த பத்திரம் எல்லாம் கொண்டு கொடுக்க போயிட்டு நிறைய பாவங்களுக்கு கொண்டு இந்த சாப்பாடு வாங்கி கொடுத்தேன் காசு கொடுத்தேன் பார்த்து கொஞ்ச நேரம் இருந்து பேசினேன் அப்படி இதெல்லாம் பண்ணிட்டு இன்றைக்கி நான் இந்த இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அம்மா மாதாவே நீங்கள் வந்து நாளைக்கு அவர் வீட்டில் ரூமில் நிற்பாங்க நாளைக்கு அவன் என்கிட்ட கண்டிப்பாக ஆகணும் வர புதன்கிழமை எனக்கு வந்து கல்யாண நாள் அதுக்கு முன்னாடி பேசி ஆகணும்னு சொல்லிட்டு நான் எழுதுகிட்டே ஜோம் பண்ணேன் ஆனால் நான் வெள் அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை வருது வெள்ளிக்கிழமை வந்து இதே மாதிரி வருத்தத்தோடு படுத்துட்டு இருந்தேன் படுத்துட்டு இருந்தேன் தையல் கடைக்கு போகாமல் இருந்தேன் தையல் வேலை பார்க்குறேன் தையல் கடைக்கு போகாமல் இருந்தேன் இவர் ஒரு வேளை பேசிடுவாருன்னு அப்படியே இருப்பேன் படுத்துகிட்டு இருந்தேன் அவர் பே ஃபோன் வருது அப்போ சரி இது சும்மா மாறி வந்ததாக இருக்கும் இது அவர் என்கிட்ட பேச மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை எடுக்கலை எடுக்கவே இல்லை ஹால் எடுக்கலை திரும்பவும் அந்த ஹால் வருது சரி பேசுனேன் பேசுனப்போ கேட்டாங்க ஏன் மொதல் ஃபோன் அடித்தப்போ எடுக்கலை அப்போ நான் சொன்னேன் ஏன் நம்பரில் நீங்கள் பாருங்கள் எப்படியும் ஒரு எண்ணூறு ஹால் கிடக்கும் மிஸ்டு ஹால் கிடக்கும் அந்த எண்ணூறு ஹாலில் ஒரு நாள் எடுக்கலை இவ்வளோ எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பேன் இந்த ஒரு நாள் ஒரு ஹால் வராத்ததுக்கு இவ்வளோ கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக பேசாமல் இருந்தீங்க அப்படின்னு கேட்ட பிறகு சத்தியமாக தெரியாது அப்படின்னு சொன்னாங்க அப்போது அதுக்கு பிறகு அது ஒரு நல் அது ஒரு நியோகமாக வச்சுருந்தேன் அடுத்து வந்து வீடு பணி வீடு பணியும் அப்படி நடக்கல நான் வந்து சர்ச்சில் வந்து உபதேசியராக இருக்குது அப்படின்னா உபதேசியாக இருக்கிறேன் இருக்கிறேன் அவங்க எல்லா பணிகளும் நான் செய்வேன் ஜப எல்லா வீடுகளுக்கும் ஜபத்துக்கு போவேன் ஃபாதர் சிஸ்டரை கூட போயிடுவேன் ஒவ்வொரு காரியங்களும் எல்லா காரியங்களும் பண்ணுவேன் அப்படி இருக்க இது எல்லாமே எல்லோரும் என்ன கிண்டல் பண்ணுறாங்க இப்போ எப்போவுமே கோயில் கோயில்னு போயிட்டு இருக்கால இவளுக்கு எதுவுமே நடக்கலையே வீடு வந்து இப்படி இருக்குது பிள்ளைங்க வந்து இருக்குதாங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கல அப்படின்னெல்லாம் எல்லாம் ஒவ்வொருத்தரும் கிண்டல் பண்ணுவாங்க நான் அதெல்லாம் பெருசாக எடுக்கவே இல்லை ஆனாலும் நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்போ டிசம்பர் முடிஞ்சாச்சு ஜனவரி வந்தாச்சு அடுத்த அடுத்திய அடுத்த உடம்படி எடுக்க நாலு இருக்கு ஜனவரி மாதம் வந்து அடுத்த உடம்படிக்கு முன்னாடி எனக்கு கண்டிப்பாக வீடு வேலை தொடங்கணும் அப்படின்னு ஜனவரி மு முடியது வரைக்கும் நான் இருந்தேன் நடக்கவே இல்லை ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி நான் வந்து ஒரு நோயாளிகளை பார்க்க போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் நோயாளிகளை தெரிஞ்சவங்கள தான் பார்க்க போனேன் பார்க்க போனபோதில் நோட் இந்த இது பத்திரம் இல்லை அதுக்கு முன்னாடி வந்து ஜனவரி பதினாலாம் தேதி வந்து வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு போனேன் அங்கே இருந்த ஒரு செட்டு பத்திரம் நான் கொண்டு போய் அங்கே எல்லா நிறைய மக்களுக்கு நான் கொடுத்தேன் அதனால் எனக்கு அந்த பத்திரம் தீந்து அப்போ ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி நான் எப்படி போவேன் இந்த பத்திரம் இல்லாமல் நான் எப்படி போவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க எதுக்கும் நம்ம போவேண்டாம் நம்ம ஒரு நியூ ஒரு ஜபம் வைப்போம் விண்ணப்பம் வைப்போம் விண்ணப்பம் வச்சுட்டு நம்ம இந்த ஜபத்தில் முடிஞ்சால் அம்மா மாதா விட்ட நம்ம ஜபிப்போம் தொடர்ந்து இல்லைன்னா நம்ம இந்த ஜபமே கைவிட்டுருவோம் வேண்டாம் நம்ம எல்லாரும் கிண்டல் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்மளை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வேதனையோட ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி நான் அப்படி ஜோம் பண்ணிவிட்டு எல்லாம் சும்மா நோயாளிகளை போய் பா பார்த்துட்டு பத்திரம் கொடுக்காமல் நோயாளிகளை போய் பார்த்துட்டு அப்படி பேசிட்டு எடுத்துட்டு இருந் வந்து வீட்டில் வந்துட்டு நான் சொன்னேன் அம்மா மாதாவே நான் ஜனவரி பிப்ரவரி ஏழாம் தேதி எனக்கு உடம்படிக்குள்ள டேட் முடியுது அடுத்த டேட் வருது அப்போ இந்த டேட்டு முடி இந்த ஒன்றிலேருந்து ஏழாம் தேதி வர உங்கள் ஜபத்தை நான் ஒன்பது ஒன்பது தடவை வச்சு ஒவ்வொரு நாள் நான் சொல்லுவேன் விஸ்வாச பிரமாணம் சொல்லுவேன் என்னால் முடிஞ்ச வளை வரைக்கும் பாய் தோறாமல் நான் சொல்லிட்டே இருப்பேன் அது எத்தனை தடவை சொல்லுவேன் எத்தனை தடவை எனக்கு தெரியாமல் நான் சொல்லிகிட்டே இருந்தேன் எட் ஏழாம் தேதி நைட்டு சொல்லிகிட்டு இருக்கேன் அம்மா மாதாவே நான் தூங்க போகிறேன் தூங்கிட்டு எந்திரிக்கும்போது எனக்கு என்ன பதில் சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு காலையில் ஒரு ஐயம்ஓஹ ஃபோன் வருது இது நீங்கள் வீடு வைக்கிறீங்களா நான் கொ ரெண்டு லட்சம் ரூபா தாரேன் அப்படின்னு தேதி அதிகாலையில் நான் ரெண்டு லட்சம் ரூபா தாரேன்னு சொல்லிட்டு ஐயம்மோ ஹாலில் இருந்து ஒரு ஃபோன் வருது எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள ஒரு பையன்தான் அப்படி தேதி வந்து அப்படி சொன்னதே வீடு பெரிய ஒரு கோபுரம் கட்டி எழும்புன மாதிரி ஒரு சந்தோஷம் அப்போ நான் சொன்னேன் சரி நான் கட்டுறேன் ஒரு காசும் இல்லை நீ சொல் நீ தார அந்த காசு மட்டும்தான் இருக்கும் ஆனால் நான் வந்து இந்த தொடங்க தான் போகிறேன் கண்டிப்பாக தொடங்க மா தான் போகிறேன் ஒரு காசு இல்லைன்னாலும் நீ தார இந்த காசுக்காக நான் இருந்து நான் இன்றைக்கே வீடை பொழிக்க போகிறேன் பக்கத்தில் ஒரு ஷெட்டு போட்டு எப்படியாவது நானும் ஒரு பொண்ணும் தானே எப்படியாவது படுத்துடலாம்னு சொல்லிவிட்டு நான் எல்லாமே அன்னைக்கே அன்னைக்கே பக்கத்தில் உள்ள வேலைக்காரங்களை கூப்பிட்டு அன்றைக்கே வீடை இடித்து கொஞ்சம் 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 சைடெல்லாம் இடிக்க இருந்து அதெல்லாம் இடித்து போட்டு வேலை தொடங்கிட்டேன் இன்றைக்கி அப்போ நான் சொன்னேன் பதினான்காந்தேதி எனக்கு ஒரு வருஷம் ஆகுது இங்கே வந்து இன்னை வரையும் நான் ஜோசப் பச்சனை பார்க்கவே இல்லை யாரையுமே எதையுமே பார்க்கல நான் போவேன் உடம்படி எடுப்பேன் ப்ரேயர் பண்ணுவேன் வருவேன் இவ்வளவு தான் எதுவுமே எனக்கு நான் சாட்சியும் சொல்லலை அப்போ பதினான்காம் தேதி கண்டிப்பாக நான் சாட்சி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்ல ஜபத்தோடு இருந்து இன்னைக்கு வந்து சாட்சி சொல்லணுன்னு இருக்கேன் வீடு பணி இன்னைக்கு அங்கே நடந்துகிட்ருக்கு இது எல்லாம் செய்த அம்மா மாதாவுக்கும் േപ്പാവിക്ക് നന്തി മറ്റും ഇത്തരം അർപ്പുദങ്ങളെ അതിശയങ്ങളെയും പരിശുദ്ധ അമ്മയുടെ മധ്യസ്ഥതയിൽ ലഭിച്ച അനുഭവം ഈ സാക്ഷ്യം ആരംഭിക്കുന്നത് ഒരു ഒരു ആരൊരാള് പത്രം കൊണ്ടു കൊടുത്തു എന്നുള്ളതാണ് അപ്പം ഇവിടെ അൾത്താരിൽ പറഞ്ഞിട്ടുള്ള ഏറ്റവും വലിയ സാക്ഷ്യങ്ങളാണ് ഉദ്ദേശിക്കുന്നത് ഏറ്റവും കൂടുതൽ ദൈവാനുഭവത്തിൻ്റെ സാക്ഷ്യങ്ങൾ ഏറ്റവും അധികം പേര് കണ്ടിട്ടുള്ള സാക്ഷ്യങ്ങളൊക്കെ പരിശോധിക്കുമ്പോൾ അവിടെയൊക്കെ ഒരു മാതാവിൻ്റെ കരം പോലെ ജോസഫ് അച്ഛൻ പറയുന്നതെന്ന് വെച്ചാൽ മാതാവിൻ്റെ കരം പോലെ വന്നിട്ടുള്ളത് ഈ ഒരു പത്രത്തിൻ്റെ കാര്യം തന്നെയാണ് അവരെല്ലാം പറയുന്നത് അപ്പോൾ ഒരു പക്ഷേ നിങ്ങളിത് ഒരു കമ്പനിയുടെ ബ്രോഷറായിട്ടൊക്കെയാണ് കാണുന്നത് കൊണ്ടാണ് ഇതിൻ്റെ ഒരു യഥാർത്ഥ ജ്ഞാനം ഒരു പക്ഷേ ഒരു ഒരു നല്ലൊരു ശതമാനം പേര് മനസ്സിലാക്കുന്നത് പക്ഷേ അതിനേക്കാളും അപ്പുറം ഇതിനെക്കുറിച്ചൊക്കെ പഠിച്ചും പ്രാർത്ഥിച്ചുമൊക്കെ സാക്ഷ്യം പറയുന്ന സാക്ഷ്യങ്ങൾ നിങ്ങൾ കേൾക്കുമ്പോൾ മനസ്സിലാവും ഇന്നത്തെ ഒരു കാലഘട്ടത്തിൽ ഈ ഒരു ക്രിസ്തു കൈമാറ്റം അല്ലെങ്കിൽ ഒരു ദൈവത്തിൻ്റെ നാമത്തിൻ്റെ കൈമാറ്റം നമുക്ക് പോസിബിളായിട്ടുള്ളത് രണ്ട് മാർഗത്തിലാണ് ഒന്ന് ഇങ്ങനെയുള്ള അച്ചടി മാധ്യമത്തിലൂടെയും രണ്ട് നമ്മൾ ഓൺലൈനിലൂടെ ഉള്ള ചെയ്യുമ്പോഴാണ് ദൈവം ഇത് ആ ആഗ്രഹിക്കുന്നത് കൊണ്ട് തന്നെയാണ് ഒരു പക്ഷേ എത്രയൊക്കെ വിമർശനങ്ങൾ ഉണ്ടാകുമ്പോഴും ഇന്നും ഈ ഒരു കാര്യത്തിൽ നമുക്ക് എപ്പോഴും ഒരു ഉയർച്ചയും മാത്രമാണ് ഉണ്ടാകുന്നതും ഒരു പക്ഷേ ഇവിടെ പറയുന്ന സാക്ഷ്യങ്ങളിലൊരു നല്ലൊരു ശതമാനം സാക്ഷി ഈ പത്രം കണ്ടു വായിച്ചു വന്നു എന്നുള്ളതാണ് അതെ എങ്ങനെയാണെന്നുള്ള ചോദ്യത്തിന് നിങ്ങൾ ഈ കേരളത്തിൻ്റെ ചരിത്രത്തിലും ഈ അച്ചടി വന്നതിൻ്റെ ചരിത്രം വായിക്കുമ്പോഴും എന്തിനാണ് അച്ചടി പ്രസ് കേരളത്തിൽ സ്ഥാപിച്ചത് എന്നുള്ള ചോദ്യത്തിന് ഒരു ഉത്തരം എന്ന് പറയുന്നത് കൂടുതൽ പേര് ബൈബിൾ വായിക്കാനായിട്ട് ബൈബിളാണ് അച്ചടിച്ച് തുടങ്ങുന്നത് കൂടുതൽ പേർക്ക് ഈ വചനം എത്തിക്കുവാനായിട്ട് അന്നത്തെ ഏറ്റവും വലിയ മാർഗ്ഗവും ഇന്നും പ്രസക്തിയുള്ളൊരു മാർഗ്ഗം കൂടുതൽ പേര് വായിക്കാനായിട്ട് കാര്യങ്ങളിൽ കൊണ്ട് കൊടുക്കാം നമുക്ക് ഒരാളെ വിളിച്ച് നേരത്ത് എത്ര നേരം സംസാരിക്കാൻ പറ്റും എന്നുള്ളതൊക്കെ അതൊരു സംശയമാണ് പക്ഷെ ഇത് ഒരു കൃപയോടെ കൂടി കൈപ്പറ്റുന്നവർക്കൊക്കെയും നിങ്ങൾ സാക്ഷ്യങ്ങൾ പരിശോധിച്ചാൽ മതി എന്തെന്നില്ലാത്തൊരു ആത്മധൈര്യം ഒരു ശക്തിയും ലഭിച്ചു എന്ന് സാക്ഷ്യത്തിൽ പറയുന്നുണ്ട് അത് ദൈവം ആഗ്രഹിക്കുന്നുണ്ടാവും ഇന്ന് ഇവിടെ ഒരു ദേവാലയമുള്ളതും കർത്താവിനെ മാതാവിനെയൊക്കെ നമുക്ക് എല്ലാവർക്കും നമുക്ക് എല്ലാവർക്കും പരിചയപ്പെടാനും അതിലൊക്കെ വിശ്വസിക്കാനും ഇടവന്നത് ഇതുപോലെ ഇന്ന് ഊരും നാടും ഒക്കെ വിട്ട് കർത്താവ് അയച്ച അപ്പോസ്തലന്മാരും അപ്പോസ്തലന്മാരുടെ പാരമ്പര്യമുള്ള ശിഷ്യന്മാരും ഒക്കെ ഇവിടെ വന്ന് കർത്താവിനെയും മാതാവിനെയൊക്കെ പറഞ്ഞു തന്നതുകൊണ്ട് മാത്രമാണ് ഇന്ന് ഒരു വിശ്വാസം ഉള്ളത് ഒരു പക്ഷേ പല ലക്ഷ്യങ്ങളിൽ ഏറ്റവും പ്രധാനപ്പെട്ട ലക്ഷ്യം ഇതായിരുന്നതുകൊണ്ട് തന്നെയാണ് ഇന്ന് ഒരു കർത്താവും മാതാവൊക്കെ നമുക്ക് സുപരിചിതമായത് അപ്പോൾ ഈ ഒരു വിശ്വാസത്തിൻ്റെ യാത്ര അനുഭവിച്ച കർത്താവിനെയും മാതാവിനെയും കർത്താവിനെ സുവിശേഷത്തോടെ മറ്റുള്ളവർക്ക് ലോകത്തിൻ്റെ അതിർത്തികൾ വരെ നിങ്ങൾ പോയി അറിയിക്കണമെന്നുള്ള കൽപ്പന പറഞ്ഞത് പണ്ടത്തെ കൽപ്പനയൊന്നുമല്ല ഇന്നും കർത്താവ് ആഗ്രഹിക്കുന്ന കാര്യം തന്നെയാണ് പക്ഷേ നമുക്ക് പറയാനായിട്ട് ഒരു പിടി ദൈവാനുഭവങ്ങൾ വേണം രണ്ടാമത്തത് പറയുവാനായിട്ടൊരു ബോധ്യം വേണം ഉടമ്പടി എടുക്കുന്നൊരു വ്യക്തിക്ക് ഇത് രണ്ടും ലഭിക്കും അതായത് ഇവർ ഇങ്ങനൊരു പ്രവൃത്തിയിൽ എത്തിച്ചേരുമ്പം ദൈവം അവർക്ക് ആവശ്യമായിട്ടുള്ള പ്രചോദനം നൽകും എന്നുള്ളത് തന്നെയാണ് നിങ്ങളുടെ സാക്ഷ്യങ്ങൾ പരിശോധിക്കുമ്പോൾ ഇവിടെ സാക്ഷ്യം പറയുന്നതിലൊരു അറുപത് ശതമാനത്തിലും അധികം പേരും ഗ്രാജുവേറ്റ്സ് ആയിട്ട് പഠിച്ച് പ്രൊഫഷണലായിട്ട് പഠിച്ച് ജോലി ചെയ്യുന്നവരും വിവിധ മതത്തിൽ മല്ലുള്ളവരും ഒക്കെയാണ് അപ്പം ഇങ്ങനൊരു യാത്രയെ ദൈവം ആശീർവദിക്കുന്നത് കൊണ്ട് തന്നെയാണ് ഇങ്ങനെയുള്ള അടയാളങ്ങൾ ദൈവം സ്ഥിരീകരിച്ച് നൽകുന്നത് അപ്പം നമ്മളെ സംബന്ധിച്ചിടത്തോളം ഈ ഒരു സാക്ഷ്യത്തിൽ ആ ഒരു പത്രം കണ്ടു വന്നു പ്രാർത്ഥിച്ചു അപ്പം ആ ഒരു കുറച്ച് നാളുകൾ തന്നെ മകന് പോകാനായിട്ട് ഇടവന്നു എന്നുള്ളതാണ് ആ ഒരു വിശ്വാസത്തിൻ്റെ വെളിച്ചത്തിൽ ഇവിടെ വരുന്നു പിന്നീട് ദേവാലയോട്ട് അടുപ്പം ഉള്ള ഒരാൾ തന്നെയാണ് ഈ ചെപ്പമാലയൊക്കെ ഒരുപാട് പ്രാർത്ഥിച്ചും പ്രവർത്തിച്ചും ഒക്കെ ചെയ്യുന്ന ഒരാൾ അപ്പോൾ അവരുടെ ജീവിതത്തിൽ ദൈവം ഒന്നും ഇടപെടുന്നില്ല എന്നുള്ളൊരു ഒരു എപ്പോഴും പള്ളിയോട് ചേർന്ന് നിൽക്കുന്നവർക്ക് എപ്പോഴും കിട്ടുന്ന ഒരു അനുഭവമാണ് ഈ പള്ളിയോട് ഒരു കുറവില്ലാത്തൊരു ചുറ്റും നിന്ന് പരിഹസിക്കുവാനും അല്ലെങ്കിൽ ഒരു ഇതായിട്ട് ഒരു ഓപ്പോസിറ്റായിട്ട് വർക്ക് ചെയ്യുന്ന ഒരു സ്വാഭാവികമാണ് അപ്പോൾ അപ്പോഴും വിശ്വാസത്തോടെ ജമാൽ ചൊല്ലി പ്രാർത്ഥിച്ചും ഉടമ്പടി കാര്യങ്ങളൊക്കെ പ്രാർത്ഥിച്ചതിൻ്റെ ഫലമായിട്ട് ദൈവം ഇടപെട്ടു എന്നുള്ള സാക്ഷ്യമാണ് പിന്നീട് ഒരു വീട് പണിയുവാനായിട്ട് ദൈവം ഇടവരുത്തി അതിവിടെ സാക്ഷ്യം പറയുവാനായിട്ടാണ് ഇത്രയും ദൂരെ നിന്ന് വരുന്നത് നമ്മളെ സംബന്ധിച്ചിടത്തോളം നമുക്കിവിടെ ഒരു തമിഴ് ഉടമ്പടിയുടെ സെക്ഷൻ എല്ലാ മാസവും വരുന്നുണ്ട് മറ്റ് ഭാഷകളിൽ നിന്ന് നമ്മൾ നമ്മളാളുകൾ വരുന്നുണ്ട് പതുക്കെ പതുക്കെ നമ്മളത് പതുക്കെ അഡാപ്റ്റ് ചെയ്യാനായിട്ട് ശ്രമിക്കുന്നു ഇവിടെ ബേസിക്കലി ഇപ്പോൾ രണ്ട് മലയാളവും തമിഴും മാത്രമാണ് ഒരു മെയിൻ സ്ട്രീം ലാംഗ്വേജ് ആയിട്ട് നടക്കുന്നതും പതുക്കെ പതുക്കെ മറ്റു ഭാഷകളിലേക്കും മറ്റിടങ്ങളിലേക്കും നമ്മൾ പത്രം എത്തുന്നുണ്ടെങ്കിലും അതിൻ്റെ ശുശ്രൂഷ എത്തുവാനായിട്ട് നമ്മൾ ശ്രമിച്ചുകൊണ്ടിരിക്കുകയാണ് വേറെ പ്രത്യേകിച്ച് ഇതുപോലെ ദൈവം സ്പർശിച്ച ദൈവം ഇടപെട്ട ഒരുപാട് അനുഭവങ്ങളാണ് അനുദിനം ഇവിടെ വന്ന ആളുകൾ സാക്ഷ്യം പറയുന്നത് ഇത് പറയാൻ വേണ്ടി മാത്രം ഇവിടെ വരുന്ന ഒരുപാട് പേരുണ്ട് ഇത് കേൾക്കാൻ വരുന്നവരുമുണ്ട് ഒരു പക്ഷേ അപ്പോൾ ഇതുപോലെ ദൈവാനുഭവങ്ങൾ മാത്രമേ മറ്റൊരു ആളെ സ്വാധീനിക്കത്തുള്ളൂ എന്നുള്ള കാര്യം നമുക്കറിയാം പിന്നെ നമ്മൾ എന്ത് പ്രസംഗിച്ചാലും അതെല്ലാം എയറിൽ പറയുന്നതായിട്ട് നമുക്ക് ഫീൽ ചെയ്യത്തുള്ളൂ പക്ഷേ ഒരാളുടെ ദൈവാനുഭവം നമുക്ക് കേൾക്കുമ്പം അത് പ്രാർത്ഥനയോടാണ് കേൾക്കുന്നതെങ്കിൽ നമുക്കത് മനസ്സിലാവും കാരണം ആരും വെറുതെ വന്ന് ഇവിടെ ഈ ബസൂലി മുടക്കി ഇവിടെ ഇതിൻ്റെ മേളിൽ നിന്ന് പറയത്തില്ലെന്നുള്ള കാര്യം നല്ല ബോധ്യവുമുണ്ട് അപ്പം ഇനിയും ഉടമ്പടി ജീവിതം ഇനി മുന്നോട്ട് പോകുമ്പോൾ ഇനിയും ദേവാലയത്തിനോടടുത്തുള്ള ഈ ജീവിതം ഒരുപാട് അനുഗ്രഹം ലഭിക്കട്ടെ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു നമുക്ക് അരങ്ങൾ അടിച്ച് ദൈവത്തിൻ്റെ നാമം വഹിക്കാം പൂർവ്വ ഇനി നിങ്ങൾക്കും സ്വന്തം ചാനൽ ഇതുവരെ സബ്സ്ക്രൈബ് ചെയ്തിട്ടില്ലെങ്കിൽ ഇപ്പോൾ തന്നെ സബ്സ്ക്രൈബ് ചെയ്യുക ഈ വീഡിയോ ഇപ്പോൾ തന്നെ നിങ്ങളുടെ സുഹൃത്തുക്കൾക്ക് ഷെയർ ചെയ്തുകൊണ്ട് കർത്താവിൻ്റെ പ്രേക്ഷിതരാവുക